ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பாங்கரை நியூட்ரிஷன் டைரியில நம்ம பார்க்க போறது சோம்பு பத்தி தான். ஜெனரலாவே இது வந்து ஒரு மவுத் ஃப்ரெஷ்னரா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனாலும் சரி இல்லை கல்யாண வீடுகள்லையும் சரி கண்டிப்பாக இது ஒரு பவுல் வந்து இருக்கும் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் டைஜஷனுக்கு எந்த அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. அது இல்லாமல் இதில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த சோம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 2 கிராம் அளவுக்கு உங்களுக்கு ஃபைபர் கிடைக்குது, ப்ளஸ் 5% கால்சியம், 6% அயன் அண்ட் 17% அளவுக்கு மேங்கனீஸ் சத்தும் இருக்குது. மேங்கனீஸ் எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் என்சைம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, மெட்டபாலிசம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு, பிளட் சுகர் லெவல்ஸை ஸ்டேபிளாக வச்சுக்க, உங்களோட எலும்புகளோட வளர்ச்சிக்கு, அதே மாதிரி காயங்கள் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா அது சீக்கிரம் சரியாகிறதுக்கும் வந்து இந்த மேங்கனீஸ் சத்து ரொம்பவே அவசியமானதாக இருக்குது. இது விதைகள் இல்லாமல் இதோட பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எசென்ஷியல் ஆயில்ஸ், அதில் வந்து 87 வகையான வோலட்டைல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருக்கிறதுனால, இப்போ உதாரணத்துக்கு ஃபைபர் வந்து நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த ஃபைபர் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் மாதிரியான மினரல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களையுமே வந்து மில்க் செக்ரேஷனுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் இதில் நிறைய அந்த பிளான்ட் காம்பவுண்ட்ஸும் இருக்குது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக, அண்ட் பாக்டீரியா அண்ட் ஈஸ்டோட வளர்ச்சியை தடுத்து நம்மளோட ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறதுலையும் இதுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குது. என்ன ஒரு விஷயம் நம்ம கவனிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பிளான்ட் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளோட அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை மிமிக் பண்ணுற இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்கிறதுனால இப்போ போஸ்ட் மெனோபோசல் சிம்டம்ஸை ரிலீஃப் பண்ணுறதுல ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் அதே சமயம் ப்ரெக்னென்ட் விமன்ஸ் வந்து இதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ நான் ப்ரெக்னென்ட் விமன்ஸ் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த ரெகுலர் சோம்பு கிடையாது. பட் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த சோம்புலேருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட், ஸோ அந்த எசென்ஷியல் ஆயில்ஸோ இல்லை சப்ளிமெண்ட் ஃபார்ம்லேயோ நம்ம டெஃபினட்டாக எடுக்கக்கூடாது. பிகாஸ் அது எந்த டோசேஜ் அண்ட் எந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணும், அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அது சைட் எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ரெகுலர் சோம்பு நீங்கள் ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம். அதனால வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. ஜென்ரலாகவே நீங்கள் வந்து இதை சமையலில் யூஸ் பண்ணாலும் சரி, பவுடர் ஃபார்மில், இல்லை இந்த சோம்பு யூஸ் பண்ணி சில பேர் டீ மாதிரி கூட தயாரிப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. டெஃபினட்டாக நம்ம பார்க்குற ஒவ்வொரு இந்த கிச்சன் இன்க்ரீடியன்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் நிறைய சத்துக்கள் இதுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிட்ருக்கு. அது சரியான அளவில் நம்ம தினசரி நம்மளோட உணவில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் சோம்பு பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த எபிசோட் வேறு ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்.